ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே சினிமா கிளப் இனி நம்ம அஸ்வின்ஸ் மூவியோட ரிவ்யூ என்னன்னு பார்த்துடலாம் அஸ்வின்ஸ் இது வந்து ஒரு ஹாரர் மூவி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாமா வசந்த் ரவி இவர் இதுக்கு முன்னாடி வந்து ராக்கி தரமணின்ற படத்தில் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு இது வந்து இவரோட மூணாவது படம் அவரை தொடர்ந்து சர சரஸ்வதி மேனன்றவங்க வந்து நடிச்சிருக்காங்க அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் டேரக்டர் ராஜீவ் மேனனோட ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் இவங்களை தொடர்ந்து வந்து விமலாராமன் இன்னும் நிறைய கேரக்டர் ஆக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் இந்த படத்தை வந்து தருண் தேஜான்ற ஒரு டெபுடன் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் சிதர்த் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு டாக் டூரிசம்ன்ற ஒரு கான்செப்டில் வந்து முழு கதையுமே வந்துட்டு டிரைவ் பண்ணியிருக்காங்க டாக் டூரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு அமானுஷியமான பிளேசஸில் அதாவது ஹான்ட் பிளேசஸில் காசு கொடுத்து அங்கே இருக்கிற வந்து அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து போவாங்களாம் அந்த பிளேஸை தான் வந்து டாக்ட் டூரிசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அந்த அது ரிலேட்டடாக வந்து இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃபாரின் கம்பெனி வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்துட்டு ஹயப் பண்ணி அங்கே ஹாண்டட் பிளேஸான ஒரு மேன்ஷனை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்கிற விஷயங்களை வந்துட்டு இவங்க வந்து சேகரித்து கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அதுக்காக இந்தியாவிலேருந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அங்கே யூகே கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து ஒரு மேன்ஷனை வந்துட்டு இவங்க விசிட் பண்ணி அங்கே நடக்கிற அமௌனிஷங்களாக விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணுறாங்க பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதை ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருமா ஆரோர் மூவினாலே வந்துட்டு மியூசிக் தான் வந்துட்டு ஒரு மெயின் பாசிட்டிவா இருக்கும் ஸோ இந்த படத்துல நிஜமாவே வந்து அது பெரிய பாசிட்டிவ் தாங்க மியூசிக் டைரக்டர் விஜய் சித்தார்த் வந்து இது இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவரை தொடர்ந்து வந்துட்டு கேமரா ஒர்க் சினிமோட்டோகிராஃபர் வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்கார் டாப் நொச்சா இருக்கு அந்த அவரோட ஒர்க் எல்லாமே லோ லைட் எல்லாமே வந்து சூப்பரா கவர் பண்ணியிருக்கார் சோ அதுக்கப்புறம் எடிட்டிங்கும் வந்துட்டு ரொம்பவே நீட்டா பண்ணியிருக்காங்க சோ இதுதான் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்ஸ்ட் ஆஃப் வந்து படம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்த அந்த அந்த படத்தை வந்துட்டு செகண்ட் ஆஃப்ல ஸ்கிரீன் பிளேல எங்கேயோ வந்து இவங்க வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது சொல்ல வந்து அவங்க தெளிவா சொல்லாம நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நீங்க வந்து ஒரு ஹாரர் மூவி லவரா இல்லை நான் ரொம்ப த்ரில்லிங் இந்த மாதிரி தான் பார்ப்பேன் எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் மூவிஸ்லாம் நான் பார்த்து பார்த்து எனக்கு அந்த மாதிரி படம் தான் பிடிக்கும் எனக்கு வந்து ஸ்லோ ஃபேஸ்டாக இருந்தால் பிடிக்காது டிஃப்ரெண்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக் ஆப்ஷன் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்துட்டு குழந்தைங்க ஏசிட் வீட் கொடுத்துருக்காங்க குழந்தைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மெய் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டு ப்ரெக்னென்ட் உமன் இவங்கள்லாம் வந்து போக முடியாது ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து பயப்படுற எலெமெண்ட்ஸ் வந்து படத்துல வச்சுருக்காங்க நானே வந்து ஒரு ரெண்டு மூணு சீனில் வந்துட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து த்ரீ கொடுப்பேன் ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூவி பார்க்கணும் ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும் அதுவும் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு மறக்காம வந்து டிக்கெட் புக் பண்ணி பாருங்க இந்த இண்டர்வியூ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்துட்டு அந்த பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ